ஷாலினி அவர்களுக்கு ஆபரேஷன் அப்புறம் கண் பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் மங்கலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக இருந்து அதன் பிறகு முன்னணி ஆக்டரான அஜித்குமார் அவர்களை மேரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேலே ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேமிலி லைஃபை ஷாலினி அவர்கள் லீட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதற்கிடையில் அவங்க சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாகவும் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஒன்று நடந்துருந்துச்சு. குறிப்பாக அவங்களோட கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதை தான் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஷாலினி அவர்களுக்கு உடல்நிலையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஆப்ரேஷன் பண்ணவங்க ஹெவி ஃபுட் எடுக்கக்கூடாது, அவங்க வந்து ரொம்பவே லைட்டாக தான் எடுக்கணும், குறிப்பாக இவங்க லிக்யூட் ஃபுட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்திருக்காங்க. அதனால் தொடர்ந்து இவங்க லிக்யூட் ஃபுட்டு தான் எடுத்திருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி இல்லாமல் திடீர்னு அவங்களோட ஃபுட் அப்படிங்கிறது மாறி இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவங்களோட உடம்பு ரொம்பவே வீக் ஆகிருக்கு. இதனால் அவங்களோட கண் பார்வை அப்படிங்கிறது ரொம்பவே மங்கலாக ஆரம்பிச்சிருக்கு. இதனால் பயந்து அவங்க டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அங்கே டாக்டர் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது, எல்லாருமே இது ஃபேஸ் பண்ணக்கூடியது தான். ஆப்ரேஷன் ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க இதற்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட ஃபுட் மாதிரி எடுத்துக்க முடியாது, ரொம்பவே லிக்யூட் ஃபுட் தான் எடுத்துப்பாங்க, அது அவங்க உடம்புக்கு போதுமான சத்து கொடுக்காது, அதனால் நீங்கள் எப்பயுமே டயர்டாக இருப்பீங்க. அண்ட் அப்போ உங்களால் சரியாக பார்க்க முடியாது, நீங்கள் கரெக்டாக ஃபுட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும், பட் எப்படியும் இன்னொரு 1 மாதத்துக்கு நீங்கள் லிக்யூட் ஃபுட் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் லிக்யூட் ஃபுட்லேயே ரொம்பவே சத்தான ஃபுட்டாக எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காராமா. இந்த ஒரு காரணத்தினால தான் ஆக்டர் ஷாலினி அவர்களுக்கு சமீப காலமாக கண் பார்வை அப்படிங்கிறது ரொம்பவே மங்களாக இருந்திருக்கே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் ஒரு 2-3 வாரங்களுக்கு அவங்க தொடர்ந்து லிக்யூட் ஃபுட் தான் எடுக்க போகிறாங்க. அப்படி எடுத்துக்கிற லிக்யூட் ஃபுட்டையே கொஞ்சம் சத்து உள்ள ஃபுட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதே போல் அவங்க கண் பார்வையும் மீண்டும் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சியான் விக்ரம் அவர்கள் ரீசெண்டாக 20 லட்சம் ரூபாய் கேரளாவுக்கு நிதியுதவியாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. கேரளா வயநாட்டில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருந்துச்சு, அதன் மூலியமாக அவங்களுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நிலச்சரிவில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. கேரளாவிலே இது ஒரு மிகப்பெரிய பேரிடராக இப்போ அறிவிக்கப்பட்டு தேசிய மீட்பு படையெல்லாம் போயிட்டு அங்கே சேவை பண்ணி வந்துட்டுருக்காங்க. அண்ட் பெரும்பாலானோர் தங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. தமிழக அரசு கூட 1 கோடி ரூபாய் பக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் நிறைய ஆக்ட்ரஸ் அங்கே உதவி பண்ணுறதுக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து மிக முக்கியமாக ஆக்டர் சியான் அவர்கள் முதல் ஆளாக 20 லட்சம் ரூபாய் நிதியுதவியாக கொடுத்துருக்காரு. மேலும் அவரோட ஃபேன்ஸ்டையுமே உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அங்கே நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கேரளாவில் இருக்கக்கூடிய அவரோட ஃபேன்ஸுக்குமே நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருந்து அங்கே எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டும் வச்சுருக்காரு. இதிலேருந்து கேரள மக்கள் மீண்டு வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் போஸ்ட் போட்டிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.